காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகமெங்கும் வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் மனம் கிடைந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் முதல் உங்களது வாழ்வில் சகல சௌபாகியங்களும் நிறைய எனது இஷ்ட தெய்வம் ஸ்ரீ சீரடி சாய் மகாராஜ் அவருடைய திருவடிகளை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இந்த தீபாவளி அன்று உங்கள் இல்லத்தில் சந்தோஷங்கள் பெருகட்டும். குழந்தைகளது மனது சந்தோஷமாக இருந்து இந்த திருவிழாவை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று ஆசீர்வாதம் பெறுங்கள். தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி இனிமையாக இந்த நாளை கழியுங்கள். இன்று ஒரு ஜோதிட செய்தி சொல்கிறேன். வருடா வருடம் இந்த தீபாவளியை திருநாள் அன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். நன்றாக யோசித்து படித்தேன். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். சூரியருக்கு சந்திரர்கள் சேர்ந்திருப்பது அமாவாசை. அப்போ ஐப்பசி மாதம் சூரிய நீசம். அந்த ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று தீபாவளி வரும் எப்பவுமே. ஏன்னா நான் மீனராசினால் அதை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தாது. தசாபுத்தி அமைப்புகள் கொஞ்சம் சுபத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தில், ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இல்லாத ஜாதகத்தில், அந்த தீபாவளி சமயத்தில் அந்தரங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் அமைப்பில் இந்த சந்திராசிரமம் அந்தந்த அளவுகளோடு அவங்க ஜாதகருடைய திறனுக்கு தகுந்தவாறு சந்திராசிரமம் பாதித்திருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10% இந்த மீனராசி அன்பர்கள் இந்த சந்திராசிரமத்தை கண்டிப்பாக அனுபவித்திருப்பார்கள். இந்த வருடம் எப்படின்னா, இப்போ சந்திராசிரத்துக்கு விதிவிலக்கு என்ன? ஆரம்ப காலத்தை அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சந்திரனில் ஒளிநிலையாக இருந்து குரு பகவான் அல்லது சுக்கரன் இந்த மாதிரி ஒளிக்கிறகங்கள் வந்து சந்திரனை பார்த்து சந்திரன் வலுவில்லாமல் போகாமல் நல்லபடியாக அமைந்தவர்களுக்கு இந்த சந்திராசிரமம் வரும்பொழுது தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத அமைப்பில் வராத பொழுது இந்த சந்திராசிரமம் பாதிக்காது. அப்படி ஒன்று உண்டு. அதே மாதிரி கோழிச்சாரத்தில் அந்த சந்திரன் எட்டாம் இடத்துக்கு ராசிக்கு தங்க கோழிச்சாரம் லக்னத்துக்கு இல்லை, ராசிக்கு எட்டாம் இடத்துல வரும் பொழுது அந்த சந்திரனை குரு பார்த்த நிலையில் இருக்க வேண்டும். அதாவது ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும் பொழுது அந்த சந்திரனை இந்த குரு பார்க்கும் நிலைமை வரும். அப்பொழுதுதான் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை என்று நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சந்திராஷ்டிரமம் இந்த தீபாவளிக்கு மீனராசி என்பர்கள் அனுபவித்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் சந்திராஷ்டிரமம் பெரிய அளவிலே இந்த தீபாவளி சமயத்தில் மீனராசிக்கு பாதிக்காது. இது அனுபவபூர்வமாக நாம் உணர வேண்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். தீபாவளி முடிந்து அடுத்து எனது நுட்பமான பதிவுகள் தொடரும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி.